ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஃப்எஃப் தமிழன். என்னடா இது ஸ்க்ரீன் எப்படி இருக்கீங்க கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டபிள்யூடிஎஃப் மூமெண்ட் ஆயிடுச்சு. என்னடா எப்படி ஆச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. நான் வந்து ஸ்டோரில் போய் என்னமோ பண்ணிட்டுருந்தேன், பண்ணும்போது திடீர்னு சும்மா இதே ப்ரெஸ் பண்ணால் எப்படி ஆயிடுச்சு என்னன்னே தெரில. ஸோ இது வந்து ஒரு கிளிச்சு தான், இது ஒரு ஃபன்னி மூமெண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோவில் போடுறேன். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நியூ ஐட்டம் ஒன்று நம்ம ஷாப்பில் வந்திருக்கு. அது என்னென்னா ஜாம்பி சாம்ராய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜாம்பி சாம்ராய் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜாம்பி சாம்ராயா என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கும் ஒன்று வரைக்கும் தெரியாது. ஸோ அது வந்து ஒரு காஸ்ட்யூம். அந்த காஸ்ட்யூம் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த காஸ்ட்யூம் ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கணும், கண்டிப்பாக எடுத்துக்கணும். அந்தளவுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கூட. ஸோ வாங்க நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். ஜாம்பி சாம்ராய் காஸ்ட்யூம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ளே போனோன்னே ஒன்று கிடைக்கும், அந்த ஜாம்பி சாம்ராய் சம்மனிங் அப்படின்னு வரும். ஸோ அது முன்னாடியே வந்துருந்துச்சு, நான் போன இடம்லாம் சொல்லியிருந்தேன் இது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் ஜாம்பி சாம்ராய். நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் அது உள்ள. ஸோ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சம்மன் நவ் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்கின்னு தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கின்னு. ஸோ அந்த ஸ்கின்னுக்காண்டி தான் அவங்க அந்த ஈவெண்ட்டே கொண்டு வராங்க. இந்த ஈவெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்கின்னுக்கு மட்டும்தான். ஸோ ஓகே, சம்மன் நவ் அப்படின்னு கொடுத்துருங்க. சம்மன் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன். சம்மன் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லக்கி ஜெம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லக்கி ஜெம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லக்கி ஜெம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாம்பி சாம்ராய் கிடைக்கிற வாய்ப்பு வந்து கூடும். அதாவது ஜாம்பி சாம்ராய் வந்து ரெண்டு செமன்லேயும் கிடைக்கும், பட் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் செமனில் கிடைக்கிற வாய்ப்பு கூடும். ஸோ அதனால் லக்கி ஜம் யூஸ் பண்ணி எடுக்கவே ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே. ஸோ பேசிக் செம்மன், ப்ரீமியம் செம்மன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ப்ரீமியமில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும், ஆனால் முன்னூறு டைமண்ட் யூஸ் பண்ணி கிடைக்கலன்னா வேஸ்ட்டு. ஸோ பேசிக் செம்மன்லேயே அந்த லக்கி ஜம் யூஸ் பண்ணால் பூஸ்ட் பண்ணி எடுங்க, அது உங்களுக்கு யூஸ் எப்போவுமே யூஸு. ஸோ பேசிக் செம்மன் யூஸ் பண்ணி எடுங்க. லக்கி ஜம் வந்து மூணு வகையான பூஸ்ட் இருக்கும், லோ, மீடியம், ஹைன்னு இருக்கும். எனக்கு வந்து ஹை பூஸ்ட் கிடைச்சிது, நான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள். பட் நான் டைமண்ட் இல்லாதனால அதை பூஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணாமல் விட்டுருவேன். ஸோ பொறுமையாக பாருங்கள் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு லக்கி ஜம் வச்சு ஒரு பூஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பூஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதில் வந்து ஹையஸ்ட் இது இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஹையஸ்ட்டு சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த ஜாம்பி அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் பண்ணுறேன் பாருங்கள். இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 கேரக்டர் ஃப்ரேமௌண்ட்டும் கிடைக்கும், 3 லோடட் ப்ளே கார்டு ஏதாவது கிடைக்கும். இது யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஷன் பண்டில் கிடைக்கும், இல்லைனா கேரக்டர் ஃப்ராக்மெண்ட் பாக்ஸ் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஜாம்பி சாம்ராய் பண்டில் கிடைக்கும். ரெண்டுலேயுமே மூணு வாட்டிக்கில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த இது பார்த்துடலாம் இப்போ, லக்கி இது லக்கி ஜெம். ஸோ இந்த ஜெம்மை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிற சான்ஸ் பூஸ்ட் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜெம்மை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கிடைக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஜெம்மை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து பேசிக் செம்மனில் வந்து டபுள் த சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து ப்ரீமியம் செம்மன், இல்லை ப்ரீமியம் செம்மன் இல்லை, பேசிக் செம்மன். எனக்கு டபுள் த சான்ஸ் கிடச்சிருக்கு, பட் என்னால் இப்போ வாங்க முடியாது. ஸோ என் டயன் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இல்லை. ஸோ டைமண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கியிருப்பேன், அது வேறு விஷயம். ஸோ என் டைமண்ட் இல்லை, நான் வந்து மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன். ஸோ டைமண்ட் எனக்கு கிடச்சிரும், நாளைக்கு காலையில் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க நம்ம கம்யூனிட்டி டேபிங்க 1 lakh சொல்கிறேன், அதில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இருக்குது இதில். இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட் தான். ஒரு சிலருக்கு ஒரே ஸ்மெல்லாக கிடச்சிருக்கும், அதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்டா இப்போ திடீர்னு இந்த காஸ்ட்யூம்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவும் இல்லை, இந்த காஸ்ட்யூம் வந்து முன்னாடி ஒரே இருக்க இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ திரும்ப இந்த காஸ்ட்யூம் வந்து அவங்க கொண்டு வந்து இந்த காஸ்ட்யூம் அவங்க செல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இந்த காஸ்ட்யூம் நீங்கள் நிறைய பேர் போட்டு விளையாடி பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் எல்லாமே ப்ரோப்ளேர் மாதிரியே தான் இருப்பானுங்க. நம்மளும் அதை போட்டு நம்மளும் ஒரு ப்ரோப்ளேர் ஆகிக்கலாம். இந்த காஸ்ட்யூம் வேறு என்ன யூஸ் அப்படின்னு எனக்கு எப்படியும் தெரில. ஸோ அடுத்த வீடியோ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரீ அமௌண்ட்ஸ், ஃப்ரீ அமௌண்ட்ஸ் எப்படி வாங்குறதுங்கிறத அடுத்த வீடியோ நான் காஸ்ட்யூமே சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிவ்வே வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் கிவ்வே ஜெயிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை. சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.